அடுத்தாப்புல விஜயன் சுவாமிகள் மௌனசுவாமி 442 எபிசோட்ல நம்ம அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். தோட்டியோடு மௌனசாமியை பற்றியும் 442 வேந்த டிவி மூலமாட்டு அதை வெளிப்படுத்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு பகவான். யோகிராம் சுரத்குமாருடைய நாமத்தை சொன்னால் அவர் அவ்வளவு ஆனந்தமாக இருப்பார். நம்மளெல்லாம் பார்த்தா அவ்வளவு மூலமாக இருக்கும், பேச மாட்டார். பரிபூரணம் உணர்ந்த ஞானி விழிபட உணர்ந்த பாவம் எல்லாம் பஞ்சாய் பறந்தது. நயன தீட்சை தான் தீட்சையிலே, மூன்று வகை தீட்சையில் ஒன்று ஸ்பரிச தீட்சை, நயன தீட்சை. நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு அங்கே இருந்து நம்ம நினைச்சாலும் அவங்க வந்துடுவாங்க. ஒரு நயன தீட்சை பார்வையிலே அந்த எனர்ஜியை கொடுப்பார். என்ன தேவையோ ஆன்மீகம் தேடலில் வந்திருப்பான்னா அவனுக்கு ஆன்மீகத்தை கொடுப்பார். அருள் செல்வம் வேணும், பொருள் செல்வம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவருக்கு அதை கொடுப்பார். கேட்டதை கொடுத்துருவார். அவருக்கு 50 வயசு மேலே ஆயிடுச்சு. 20 ஆண்டுகள் இப்போ 22 ஆண்டுகளுக்கு மேலே மௌனமே இருக்கார், மௌனமாக இருக்கார். சிவபெருமான் இருந்தது போல தட்சிணாமூர்த்தியாக இருக்கும்போது சனகாதி முனிவர்களை சும்மா இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டினார். அதுபோல் அந்த சுவாமியை பார்க்கலாம். நீங்கள் அது அவரை பற்றி பார்க்கணும்னா 442 மூன்றாவது கண் வேந்தர் டிவியில் பார்க்கலாம். மௌன குரு சுவாமி தோட்டியோடு சுவாமியும் ரெண்டே லிங்க் பண்ணி நாங்கள் எடுத்து அது வேந்தர் டிவியில் அதை போட்டு அவங்க பண்ணாங்க. அவங்க தான் வந்து எல்லாம் எடுத்தாங்க. எவ்வளவோ அற்புதங்கள். ஒரு அம்மா டெஸ்ட் பண்ணுறா, என்னப்பா நீ, நான் உன்னுடைய சித்தி தானே, நீ ஏண்டா ஓடுற அப்படி என்னை பார்த்த வர. அம்மா ஏன் உள்ளத்துக்குள்ள என்னுடைய இதயத்துக்குள்ள சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பக்திக்கு விக்னம் வந்துடக்கூடாது என்று நான் ஒதுங்கி ஒதுங்கி ஓடுறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்படியா? அப்போ ஒன்று இந்த அம்மா நினைக்குது இவளுக்கு சக்தி இருக்கான்னு நம்ம பார்ப்போம். வெள்ள பன்னீர் பூ முதல் வெள்ள சைஸில் பூக்கள்லாம் கிடக்குது. அது ரோஸ் கலரில் மாறாதா, மாட்டி காட்டு பார்ப்போன்னு நினச்சி இருக்காரு. அவர் போய் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் கலர் தான். எதை நினைத்தாலும் பக்தர்கள் நினைத்தாலும் செய்து கொடுப்பாங்க. சரணாகதி வேணும், ஈகோ இருக்கில்லையே, ஆணவம் கண்மம் மாயையில் நம்ம சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றோம். நான் பணக்காரன், என்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது, நான் எல்லாமே சாதிச்சிருவேன். ஆணவம், எப்பேற்பட்ட அரசே ஆணவத்தில் சுக்குநூறாக ஓடித்தாங்க. இத்தனை பேரரசை நம்ம பார்த்துருப்போம். ஐயாவுக்கு இம்சை பண்ணதுனால்தான் யோகிர மன்னராட்சியே தொலைஞ்சி. ஒரு மகானுக்கு இம்சை பண்ணால் என்ன ஆகும், அந்த ஆட்சியே வராது. இந்தியா முழுதும் பண்ண உலகம் முழுதும் மன்னராட்சியெலாம் போயிட்டு. இப்போ இந்த சுவாமி என்ன பண்ணாருன்னா, லட்சுமிபுரம் சுவாமிகிட்ட வர்றார். நானும் சுகதேவனும் அடிக்கடி போவோம். இதெல்லாம் 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் லட்சுமிபுரம் சுவாமி பாரு. போன உடனே எனக்கு ஒரு மோதிரத்தை போட்டார். அவர் கையில் இருந்தாலும் ஒருத்தர் புடுங்குறதுக்கு நிற்கிறார், அதை கொடுத்தாரு. அவருடைய அவருக்கு உள்ள தாடியை மோகச்சவரம் பண்ணிட்டாங்க, என்ன அப்படியே இருக்காருன்னு சொல்லி ஒருத்தர் பண்ணிட்டாங்க. அதையும் தீர்த்து தடுத்தார். சொம்ப வச்சு வச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும்போது சாமிக்கு பின்னால் போவார். நம்ம எல்லாம் சாமி சாமி நம்ம கூட்டா கூட எட்டி பார்க்க மாட்டார். ரொம்ப மௌனமாக, அவரே மௌனமாக குருவை போல அப்படியே. அப்போ சுவாமி என்ன செய்வார், எல்லா மாயமா மாதிரி எல்லா சருவுகள் அந்த
அழுக்கு மூட்டைகள் எதுவும் கிடந்தாலும் இதெல்லாம் எடுத்து போட்டு தீ வைப்பார். மகான்கள் அதான் பண்ணுவாங்க. இருளை நீக்கி ஒரு ஒளியை கொடுக்கறது, அது மூலமாக நம்ம பல அனுபவங்களை பெறலாம். அப்போ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம். அவர் கண்டுக்கிட வேறு சாமி சாமி வந்து சாமியை பார்க்கணும் எங்கே இருக்காருன்னு கேட்டால் கூட கேட்டேன், தலையை கம்பிடுவார். இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா காரோடு வருது, பாதி இந்த பக்கம் தமிழ்நாடு, இந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் தமிழ்நாடு, இந்த பக்கம் கேரளா, அப்படி உள்ள இடத்துல இருக்கார். நம்ம காணிமடத்துலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கு. மலேசியாவிலேருந்தெல்லாம் சிங்கப்பூரில் எல்லா நாடுகள்லேருந்து வந்தாங்க, லண்டன்லேருந்து, யுஎஸ்லேருந்து வந்தாங்க. அவங்களாம் வந்து அந்த சாமியுடைய தரிசனம் கிடச்சி அவர் மௌனமாக இருக்கிறத பார்த்து அப்படியே அழுது கொட்டிட்டாங்க. இப்படி ஒரு மகானுங்க இந்த இந்தியாவில் இருக்கார். இப்போ வாழும் சித்தரில் நம்பர் 1, எதையும் எதிர்பார்க்க மாட்டார். அவங்க அம்மா தான் உணவு சமைச்சு கொடுப்பாங்க. அப்போ முதல்ல அவரை பார்க்குறதுக்கு எல்லாம் போவாங்க, இது பிரசாதம் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நானும் சுகதேவனும் திட்டம் போட்டு பழங்கள் பிஸ்கட் எல்லாம் வாங்கி கொண்டு போகிறது. அந்த போனவங்களுக்கே அதே திருப்பி கொடுத்துருவார், வடை இதெல்லாம் எடுத்து வாங்கிட்டு போவோம், அதை அவங்களுக்கு கொடுத்துருவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாட ஆரம்பிச்சோம், யோகி ராம் சிவகுமாருடைய பாட்டு, விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா, கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருவின் அருள் இருந்தால், கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருவின் அருள் இருந்தால், உனக்கென்றே உனக்காக என்னை யாக்குவேன், நினைக்காத துயரம் பல என்னை வந்து சேரும் போது, உன்னை நினைத்தாலே உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா, உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா, விழி கிடைத்தது அபய கரம் கிடைத்தது, குருநாதன் சரணத்தில் இடம் கிடைத்தது, சத்குருநாதன் சரணத்தில் இடம் கிடைத்தது, அபார மகிமாவோம் அதி அதி அபார மகிமாவோம் அபார மகிமா குரு கடாச்சம், அபார மகிமாவோம் அதி அதி அபாக மகிமாவோம், அழும்தோறும் அணைக்கும் மண்ணை என் குருநாதன், வீழும்தோறும் எடுக்கும் அப்பன், தொழும்தோறும் காக்கும் தெய்வம் குருநாதன், எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை குருநாதன், எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை, அபார அதி அபார அதி அதி அபார மகிமாவோம் அதி அதி அபார மகிமாவோம் அபார மகிமா குரு கடாச்சம், அபார மகிமாவோம் அதி அதி அபார மகிமாவோம். இப்படிப்பட்ட மகான்களுடைய தரிசனம் கிடைக்கணும். இதெல்லாம் பகவான் யோகி ராம் சிவகுமார் தான் இந்த ரூபத்தில் இருக்காருன்னு சொல்லி நானும் சுகதேவன் பல ரூபத்தில் இருக்கார். சிங்கப்பூர்லேருந்து மேஜர் குரு பழனியப்ப செட்டியார் எல்லாரும் வந்தாங்க. அதில் ஒரு நண்பர் சொன்னார், அவர் ஓலை குடிசையில் இருக்கார், ஒரு 3-4 அடி உயரத்தில் தான் அவருக்கு அந்த குடிசையில் இருப்பார். இதெல்லாம் கட்டி கொடுத்துருவோம் சாமி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே வேலையை ஆரம்பிக்கலாம், எல்லா ஏற்பாடுகளும் நாங்கள் பண்ணுறோன்னு சாமிகிட்ட கேட்டார். வந்தியா கும்பிட்டியா, சாமியை கும்பிட்டியா, போயிட்டே இரு. மேஜர் குரு ரொம்ப அவர் மிலிட்டரியில் மேஜராக இருந்தார், அவர் ரொம்ப ஈடுபாடு. ஒரு வருஷத்தில் 5-6 தடவை வந்துருவார் தரிசனம் பண்ணுங்க அவரை.
நினைச்ச தனசேகர் வந்தார் சிங்கப்பூரில். இப்படிலாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க அந்த அருள் பார்வை, இந்த பரிபூர்ணமான அருளை தீட்சை நயன தீட்சை மூலம் பார்த்தாங்க. மீன் எழுச்சியும் ஊருக்குற முட்டையை போட்டுட்டு போய் அதே நினச்சிக்கிட்டு இருக்கும், அது பிடிக்குது. ஆமை என்னது, ஆமை கரையில் போய் முட்டையை போடுது கடலில், அதே நினைக்குது. அதான் சாமி சொல்லுவார், டிஸ்டன்ஸ் இஸ் நாட் எ பேரியர் டு திஸ் பேரியர், வேறவர் யூஆர், நினச்சா போதும் நான் வந்துடுவேன். அதுதான் அவருடைய தாற்பயம். தூரத்தில் போய் உள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டு அந்த ஆமை என்ன செய்யுது, இந்த முட்டையே நினைக்குது பொறிக்குது. அதே போல் குருநாதனை எருக பிடிக்கணும். இப்போ பார்க்குறது தான் இந்த ஆணவம் கண்மம் மாயையில் இருக்காங்க. 24 மணி நேரமும் இதே எண்ணம் தான். நம்மளை போல உண்டா, நம்மளோட பக்கத்தில் இருக்கமே, பக்கத்தில் இருந்து நம்ம சேவை பண்ணுறோமே, சாமி நம்மகிட்ட தான் அன்பாக இருக்காரு அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் பொய், அதெல்லாம் பொய். உண்மை என்னென்னா, நம்முடைய கர்ம வினைகளெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரே இது அவங்களால் தான் முடியும். நடமாடும் தெய்வத்தை விட படமாடும் தெய்வமே. படமாடும் தெய்வம் நமக்கு உதவி பண்ணுமா? நடமாடும் தெய்வம் தான் உன்னை காத்து ரட்சிக்கும் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். எனவே அந்த காரோடு சுவாமியுடைய பரிபூர்ணமான அருள் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் இருக்கும். வருகின்ற போது இந்த சித்தர்களை எல்லாம் அடியேன் கூட்டிக் கொண்டு செல்கிறேன், தரிசனம் பண்ணலாம் என்று கூறி, உங்கள் எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பெற்று சிறக்க நம் பெருமான் யோகி ராம்சுவர் குமார் கூடவே இருந்து அருள் கொண்டார். வெற்றி வெற்றி, ஜெயம் ஜெயம்.